காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். அவளால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யட்டும், புரிஞ்சுதா? சரிங்க. அவளால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சா போதும், எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? யமதா, நீ உள்ள போ. அண்ணா போன்னு சொல்றல்ல, குடி. சரி அண்ணா, போ. காலுக்கு ஏதாவது தைலம் போட்டு தேய். ஏய் கௌரி, நான் வாக்கிங் போயிட்டு வரேன், காபி போட்டு வை. என்ன என்னாச்சு உங்களுக்கு? தெரியலையா அத்த? நானா போனும் நினைச்சாலும் விதி விடுத பாரு. யாழ்னிக்கு செய்ய வேண்டியது செய்யாம இந்த வீட்டை விட்டு போக விதியே விடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இருடி வெச்சு செய்யறேன். இந்த பாவி இனி அவதான் எப்படி சமாளிக்கிறது தெரியல. சமாளிப்போம். ஐயோ, கால் ரொம்ப வலிக்குதே அப்பா. கிளம்பி வந்து என் கால உடைச்சிட்டான். அத்த, என்ன அத்த மாமா இப்படி பண்ணிட்டாரு? அமுதா சித்தி நிறைய கிரிமினல் வேலை பண்றாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களை ஆதாரத்தோட புடிச்சாதான் அவங்கள மிரட்டி ஊருக்கு அனுப்ப முடியும். நான் பாத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி சரியா ஒரு விஷயத்துல ஆதாரபூர்வமா அவங்க மாட்டினாங்க. அதை வச்சுதான் நான் அவங்களை நல்லா மிரட்டி பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஊருக்கு போக வச்சேன். ஆனா மாமா என்னடா, அவங்கள மறுபடியும் கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிட்டாரு. அமுதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சது மட்டும் இல்லாம உன் மாமா அவளுக்கு இப்ப நிறைய இடம் கொடுத்துட்டாரு. குறிப்பா அவ ஊருக்கே போக கூடாதுன்னு அன்பக்கட்டளை போட்டு வச்சிருக்காரு. ஓஹோ, அப்ப அந்த அளவுக்கு மகாராணி மாமாவுக்கு முக்கியமானவங்களா ஆயிட்டாங்களோ. இத்தோட அவ நம்மள விட்டு தொலைஞ்சான்னு பார்த்தா உன் மாமா குடுக்கற இடத்துனால இனிமே நேரா நம்ம தலையிலேயே ஏறி உட்காந்துருவா போல இருக்கு. இனியா, யாழ்னிய ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு பக்கம் வச்சிருக்கிறது பருந்துக்கு பக்கத்திலேயே கோழி குஞ்சு வளர்க்குற மாதிரி இருக்கு. அத்த, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த டோஸ் வர்க் ஆகலனா என்ன, நாம வேற டோஸ் ரெடி பண்ணுவோம். இப்ப என்ன, மாமா தானே அமுதா சித்திய தாங்கி பிடிக்கிறாரு. மாமாவே அவங்கள வீசி எறியற மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணுவோம். மின்னல், எனக்கு கிட்னாப்பிங்னா அல்வா சாப்பிடுற மாதிரி. நான் அதையே ரொம்ப ஜாலியா பண்ணுவேன். அதுலயும் என்னோட எதிரி விக்ரமுடைய டார்லிங் உன்னை கடத்துற அசைன்மெண்ட் வந்தா அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். கரும்பு திங்கிறதுக்கு கூலி கிடைக்கிற மாதிரி. அத்த, அமுதா சித்திய அடுத்து என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன். ஆனா நீங்க யாழ்னி கர்ப்ப விஷயம் மட்டும் சித்திக்கோ மாமாவுக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமா நீங்க போன்ல பேசும்போது கவனமா பேசணும். கண்டிப்பா இனியா, நான் ரொம்ப கவனமா இருக்கேன். சரிங்க அத்த, நான் போன வச்சிடுறேன்.
பிசாசு பாதி கலந்து செஞ்ச அரக்கண்ணா. ஏய், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரைட்டா டீலுக்கே வந்துட்டிய. போலீஸ்கார பொண்டாட்டில அதா, நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்க. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ என் கூட வண்டியில ஏறு. கிளி சிக்கிருச்சு. சந்திரசேகர் சார், மாயாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். எஸ் சார். எஃப்ஐஆர் காப்பி எடுத்துக்கங்க. ஓகே சார். விட்னஸோட வாக்குமூலம் இருக்கிற பேப்பர்ஸை எடுத்துக்கங்க. ஓகே சார். ஓகே சார். பண்ணிடுறேன். அம்சவல்லி சார், அந்த கன் ஷூட் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணுமா? ஓகே சார். பிளஸ் மாயா சம்பந்தப்பட்ட எல்லா கேஸ் ஃபைலையும் எடுத்துக்கங்க. இதுல எதையாவது மிஸ் பண்ணிட்டு சார் கிட்ட திட்டு வாங்கிக்காதீங்க. சரியா சார்? நீங்க சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க சார். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் மேடம். மாயா, இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடல. சீக்கிரம் போடு, விக்ரம் சார் வந்துடுவார். நம்ம கோர்ட்டுக்கு போகணும். நான் தான் இந்த டாக்குமெண்ட்லயும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க? மாயா, இது உன் வாக்குமூலம் இல்ல. உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு விசாரணைக்கு கூட்டிட்டு போறோங்கிற விவரம் தான் இருக்கு. கையெழுத்து போடுங்க. இது ஜெனரல் ப்ரொசீஜர் தான். போடுங்க. நோ, நான் போட மாட்டேன். குட் மார்னிங் சார். சார், குட் மார்னிங். சார், சார், எல்லாம் ரெடியா? யாரெல்லாம் நம்ம கூட வராங்க சார்? கான்ஸ்டபிள் சந்திரசேகர், அப்புறம் எஸ்ஐ அம்சவல்லி சார். ஓகே, அவங்க தான் கோர்ட்டுக்கு கொண்டு போற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்றாங்க. சரி சரி சரி. ஓகே, என்னது இது? இன்னும் இந்த பேப்பர்ல மாயா கையெழுத்து போடலையா? கேட்ட சார், போட மாட்டேங்கிறாங்க. மாயா, கையெழுத்து போடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது ஒரு ஜெனரல் ஃபார்மாலிட்டி. நான் சுபாஷ் கிட்டே போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன். இனி உன்கிட்ட வேற தனியா சொல்லணுமா? எந்த டாக்குமெண்ட்லயும் சைன் பண்ண மாட்டேன். சரி, ஓகே சுபாஷ், இதுகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. கோர்ட்ல பாத்துக்கலாம். சரி, கிளம்பு. ஹேண்ட் கப்ஸ் எங்கம்மா? ஓகே மேடம். போடு, கைய கட்டுமா? எனக்கு எதுக்கு ஹேண்ட் கப்? நான் என்ன நோட்டோரியஸ் கிரிமினலா? ஒரு பொண்ணை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? நான் ஹேண்ட் கப் போட்டுக்க மாட்டேன் சார். மாயா, நீ ரெண்டு மர்டர்ஸோட சம்பந்தப்பட்டிருக்க. ஹாஸ்பிடல்ல நர்ஸ கத்திய கழுத்துல வச்சு மிரட்டி இருக்க. உன்ன சும்மா எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. டிபார்ட்மெண்ட்ல எங்களை கேள்வி கேட்பாங்க. நோ வே, நான் போட்டுக்க மாட்டேன். என்னது இது? ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அது மாதிரி இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி ஹேண்ட் கப்ஸ் போடுங்க. ஓகே சார். ஏய், கையில காயம் இருக்கு பாத்து. ஏய், விடு. விக்ரம், என்ன அவமானப்படுத்துற மாதிரி ஹேண்ட் கப் போட்டிருக்கல்ல? இதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். பதில் சொல்லிதான் ஆகணும். சரி சார், போதும் சார். மணி 9 ஆச்சு சார். ஆஹா, இதுதான் கரெக்டான டைம். டைம் ஆயிடுச்சு. சரி, கிளம்புமா? கிளம்புமா? என்னையா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? இப்ப வெடிக்கும் பாரு டைம் பாம்ப். இல்லையா?
எதுல எதுல எப்படி நடந்தது? சுபாஷ் சார் பேப்பர் கொடுங்க. சார் இனிய மேடம் எங்க சார் போனாங்க? சார் நீங்க இப்பதான வீட்ல இருந்து கிளம்பி வந்திருப்பீங்க, அதுக்குள்ள எங்க சார் போனாங்க? மார்க்கெட்டு போறதா சொன்னா, பட் அதுக்குள்ள எப்படி, இது யாருனே தெரியலையே. சார் ஏதோ வீடியோ கால் வருது, என்னன்னு பாருங்க. அன்னோன் நம்பர் சார், அட்டன் பண்ணுங்க சார், நமக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கலாம்ல. ஹலோ விக்ரம், எப்படி இருக்க? இந்த மார்னிங் பிஸி அவர்ல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ஐ எம் சோ சாரி. ஓகே விக்ரம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட்டா டீல் ஆரம்பிக்கலாமா? யாரா நீ? யாரு நீ ராஸ்கல்? யாருகிட்ட டீல் பேசுற? உன்னை சுட்டு போசிக்கிறவன் அவனே. Wait, wait, wait. Vikram, the video call like iruka, nee station la iruka. Jenna eppadi nee suttu posuka mudiyum? Video call la irukra oruthana sudra alavukku unga police department technology avlo valandircha enna? Dei, nee yaroda velaiyadikittu irukken theriyumilla? Inspector Vikram kudada. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் முகமடிய கழட்டிட்டு பேசு. ஓ பேர் என்னன்னு சொல்லு. இதெல்லாம் ஹைதராலி காலத்து டெக்னிக் சுபாஷ். என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னோட இடத்த ட்ரேஸ் பண்ணனு பாக்குறீங்களா? எந்த ட்ரிக்கையும் முயற்சி பண்ணாதீங்க. அப்படி எனக்கு ஏதாவது தெரிஞ்சது நான் இவள அப்படியே சாக் 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 கொண்டு போட்டுருவேன். ஓகே ஓகே சரி, ஒரு டீல் என்ன அதை சொல்லு. டீலா? உங்க ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்களே மாயா, அவங்க என் கைக்கு வரணும். இந்த டீல் எல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏன் பொண்டாட்டிய எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஆயா இதுல ஓம் பிளான் தானே, உள்ள உட்காந்துக்கிட்டு வெளிய கிரிமினல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னெல்லாம் ஹேய், அங்க பாய மேல தூசு பட்டுச்சிருவாய், இங்க இனியா மேல கீரலை விழும். ஓகே சார் 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 சார், இந்த மாதிரி நேரத்துல அப்படி முடிவு பண்ண வேணாம் சார். சார் என்ன 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 செய்ய சொல்ற, என்ன செய்ய சொல்ற? இவ ரெண்டு கோலா பண்ணவன் விட சொல்றியா? சார் நம்ம க்ரூஷியல் ஸ்டேஜ்ல இருக்கோம் சார். சார் அங்க மாட்டிக்கிட்டு இருக்குது வேற யாரும் இல்ல சார், உங்க வைஃப் சார். சார் அவங்க உயிர் தான் சார் இப்ப முக்கியம். இனியா என் வைஃப் தான் சுபாஷ், அதுக்காக ஒரு கிரிமினலை எப்படி விட முடியும் சார்? வேற வழி இல்ல சார், கொஞ்சம் அமைதியா இருக்கு சார். இந்த இந்த விஷயத்த நான் டீல் பண்றேன் சார். சார் மாயாவை அனுப்புறதுக்கு மட்டும் நீங்க சரின்னு சொல்லுங்க சார், அது போதும் சார். கடவுளே என்ன சார் 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 ப்ளீஸ் பேஸ் 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 பேஸ். ஹலோ இங்க பார், நீ கேக்குறபடி மாயாவை விட்டுறோம், ஆனா இனிய மரத்தை நீ உடனே விட்டுறணும் சரியா? அப்படிலாம் ஈஸியா விட்டுற முடியாது சுபாஷ், நான் சொல்ற இடத்துக்கு மாயாவை கூட்டிக்கிட்டு வரணும். நானும் இனியாவை கூட்டிட்டு வருவேன், அங்க வச்சு ஆளை மாத்திக்கலாம். சரி எங்க கூட்டிட்டு வரணும் சொல்லு, நாங்க உடனே வரோம். திருநீர் மலைக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்கும், அங்க கூட்டிக்கிட்டு வா. இன்னும் 6 மணி நேரத்துல நீ அங்க இருக்கணும். லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும்
இனி அவட உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே ஓகே, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல நானும் விக்ரம் சாரும் மாயாவோட உடனே வந்துடும். வெயிட் 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 சுபாஷ், என்னோட இன்னொரு கண்டிஷன் உனக்கு தெரியாது, ரொம்ப முக்கியமா. விக்ரம் அங்க வரவே கூடாது. என்னது? நீ மட்டும்தான் மாயா அங்க கூட்டிட்டு வா. என்ன புரிஞ்சுதா? அது எப்படி முடியும்? அவர் தானே இன்ஸ்பெக்டர். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. விக்ரம் ஒரு கேடி, அவன் அந்த இடத்துக்கு வந்தான்னு அந்த சீக்வன்ஸ் மொத்தத்தையும் தலகீழ திருப்பி போட்டுருவான். அதனால விக்ரம் வரவே கூடாது. சார் ப்ளீஸ் சார், சார் கொஞ்சம் பண்ணு பண்ணு பண்ணு. ஆ ஓகே, விக்ரம் சார் வரல, நான் மட்டும் தான் வரேன். ஓகே தானே சுபாஷ்? நல்லா கேட்டுக்க, வேற ஏதாவது குறுக்கு வழியில பண்ணணும்னு நினைச்சீங்கடா உங்க இடியா உயிரோட இருக்க மாட்டா, புரிஞ்சுக்கோங்க. போன கட் பண்ணுங்க. என்ன பண்றியோ அது அப்படியே நடக்கும். பரவாயில்லையா? நீ எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்க, இருந்தாலும் நான் உன்ன ஜென்டலா தான் நடத்திருக்கேன். இவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ணிருக்கிய, என் இன்னையாவ கடத்திருக்கல்ல விக்ரம். நான் ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா நீ தான் கேட்கல. உனக்கு என்னோட பவர் என்ன, என்னோட நெட்வொர்த் என்ன, இதெல்லாம் தெரியல. நீ என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. நான் தான் உன்கிட்ட டீல் பேசினே, உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு சொன்னே. நீ அந்த டீலுக்கு ஒத்து போய் என்ன வெளியே விட ஏற்பாடு பண்ணிருந்தா அட்லீஸ்ட் பணம் அது கிடைச்சிருக்கும். இப்ப பாரு, பணத்துக்கு பணமும் போய் என்னையும் ரிலீஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் நினைக்காது சரியா? நான் உன்னை விட மாட்டேமாயா? அதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல மிஸ்டர் விக்ரம். நம்ம 30 மினிட்ஸ்ல அங்க இருக்கணும், இல்லனா 31st நிமிஷம் உன் அருமை பொண்டாட்டி சார். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் இனியா மேடத்துக்கு தான் சார் ஆபத்து. ப்ளீஸ் சார். சுபாஷ் பாத்துக்க. இன்னும் இனியா உன் புருஷன் விக்ரம் ஏதோ பெரிய வீரம் மாதிரி சூராதி சூரம் மாதிரி பேசினா பொண்டாட்டி கழுத்துல கத்திய வச்சதும் பெட்டி பம்ப அடங்கிட்டான் பாத்தியா? உன் புருஷனுக்கு பெரிய வீரன்னு நினைப்பு, பொடலங்கா வீரம். ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிற அவன மாதிரி ஆபீசர்ஸ் எல்லாம் எதுக்கு லவ் பண்ணணும், எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு உன்ன மாதிரி பொண்டாட்டி மேல லவ் வச்சிருக்கிற போலீஸ் ஆபீசர் ஒரு ஆப்பிள் கேக்குன்னு தெரியாதா? என்னோட டிமாண்டுக்கு எப்படி அவனை ஈஸியா சம்மதிக்க வச்ச பாத்தியா? அவன் வெறும் இன்ஸ்பெக்டர் விக்ரம் அவ்வளவுதான். ஆனா நான் கிரிமினல், பார்ன் கிரிமினல். அவனால எங்கிட்ட மோதி ஜெயிக்கவே முடியாது. இதுக்கு வேலை வச்சிடாத. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.